கோவை மாநகராட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்டினிடம் கேட்கலாம். மார்டின், கோவை மாநகராட்சியின் அவசர கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது, காரணம் என்ன? கோவை மாநகராட்சியோட அவசர கூட்டம் இன்று மன்றத்தில் மேயர் கணபதி ராஜ்குமார் தலைமையில் தொடங்கியது. இதில் இந்த மன்றத்திலே மொத்தம் 55 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் குறிப்பாக சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக இன்றைய இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் மன்ற அமர்வு தொகையை கொடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அதே போல் சென்னையில் நடைபெற்ற அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் போல இங்கே கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குளங்களிலும் அதிக நீர் வந்தால் எப்படி பாதுகாப்பது என்பது பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் பார்த்தோம்னால் குறிப்பாக கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் குளங்களிலே பெரும்பாலும் கழிவுநீர்கள் தான் கலந்து வருகின்றன. இது தொடர்பாக, இதை சுத்தம் செய்வது தொடர்பாக மன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த மேயர் ராஜ்குமார், குளங்களிலே கலக்கக்கூடிய கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து அதனை நல்ல நீராக மாற்றி குளத்திற்குள்ளே கொண்டு செல்வதற்கு கொண்டு விடுவதற்காகவும் நீர்நிலை பாதுகாப்பதற்காகவும் திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது மிக முக்கியமான தீர்மானம். அதே நேரத்திலே கோவை வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை பட்டாவிலே ரிசர்வ் சைட் என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்படும் இடத்தினை கிட்டத்தட்ட 38 செண்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மாற்று நபருக்கு ஒதுக்கீடு செய்வது குறித்தும் இங்கே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு மன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் ரிசர்வ் சைட் என்று சொல்லக்கூடிய அந்த 11 சென்ட் நிலத்தை அதற்கு மாற்றாக வேறொரு இடத்தை நில உரிமையாளர் கொடுத்ததாகவும், ஆனால் இது போன்ற மாற்று இடங்களை உரியவர்களிடம் கொடுப்பதற்கான அரசு இந்த சட்டத்தில் இடமில்லை என்றும், இதை தீர்மானம் ஒப்புதல் கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் வாதிட்டனர். இதுபோன்ற மொத்தம் நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் கால்வாய்களை தூரமைப்பது, இது போன்ற கட்டமைப்பு, மழைநீர் வடிகால் கட்டமைப்பை மேற்கொள்வது போன்ற உள்ளிட்ட 55 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திவ்யா மாற்றின், இந்த நேரத்தில் திமுகவினர் எதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க? மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையே 33rd வார்டு உறுப்பினர் திடீரென எழுது கோவை மாநகராட்சி பகுதிக்குள் தான் தனது வார்டும் இருப்பதாகவும் அதில் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதை அவர் எடுத்துரைத்தார். இதை கேட்ட மேயர் உடனடியாக அதிகாரிகளிடம், நீங்கள் உடனடியாக அந்த வார்டில் சென்று என்ன தேவை இருக்கிறது என்பதை பார்த்து அதை மன்ற உறுப்பினரிடம் கலந்துரையாடி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இருப்பினுமே அங்கிருந்து வெளியேறிய கவுன்சிலர் பாண்டியன் மன்றத்திற்கு வெளியே அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிற திமுக கவுன்சிலர்களுடன் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கண்டன கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தார்கள். அதாவது திமுக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய வார்டுகளிலே எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும், அவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் கோவை மாநகராட்சிக்கு எதிராகவும் அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அந்த சமயத்திலே மன்றத்தை விட்டு வெளியே வந்த பிற அதிமுக உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர் தான் சுமார் 80 பேர் இங்கே இருக்கிறார்கள், வெளியே வந்தவர்கள் திமுக உறுப்பினர்களுக்கு நேருக்கு நேராக நின்று அவர்களும் எதிர்க்கு கோஷத்தை எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஒருபுறம் திமுக மன்ற உறுப்பினர்கள் கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க போன்ற கோஷங்களை எழுப்பினார்கள். அதற்கு எதிராக நின்று கொண்டிருந்த அதிமுக உறுப்பினர்கள் முதல்வர் ஜெயலலிதா வாழ்க போன்ற கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் இருதரப்புமே இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக இங்கே கூடியிருந்த காவல்துறையினர் உடனடியாக உள்ளே போரும் சமரசத்தில் ஈடுபட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களை, ஆர்ப்பாட்டம் செய்த திமுக உறுப்பினர்களை அப்புறப்படுத்துவதற்காக வெளியே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பேருந்தை உள்ளே அழைத்து வந்து அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். எனினுமே அவர்கள் பேருந்தில் ஏறிய திமுக உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக மாநகராட்சியை கண்டித்து கோஷங்களை இட்டார்கள். அவர்களை கண்டித்து எதிரே கீழே நின்று கொண்டிருந்த அதிமுக உறுப்பினர்களும் கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் இங்கே சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இருப்பினும் காவல்துறையினர் உள்ளே புகுந்து இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள். திவ்யா, கோவை மாநகராட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் குறித்த தகவல்